Hi friends, welcome to Chidambaram Kitchen. In channel padichadana marakama subscribe pannunga. Innikki nama kitchen la superana ore tea time snack dhaan paaka porom. Kids kulla pidicha madri cheese stuffed potato fingers eppadi pandradhan paakalam. நல்ல winter timeல ஸ்ட்ராங்கான ஒரு டீ போட்டு சுட சுட இந்த ஸ்நாக்ஸ் செஞ்சு வீட்ல இருக்கறவங்களுக்கு கொடுத்து பாருங்க வேணானு சொல்லவே மாட்டாங்க இப்போ இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் மீடியம் சைஸ்ல இருக்கிற ஒரு நாலு உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா வேக வச்சு தோல் எடுத்துட்டு இந்த மாதிரி நல்லா மசிச்சு வெட்டிக்கலாம் அது கூட 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மைதா சேக்கறேன் அப்புறம் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேக்கறேன் அப்புறம் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளோர் சேர்க்கிறேன் இந்த மூணு மாவுமே பாத்தீங்கன்னா 2 டேபிள்ஸ்பூனோட மாவு பிசையும் போது இன்னும் தேவைப்பட்டா நீங்க கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அது கூட காரத்துக்கு ஏத்த மாதிரி கொஞ்சமா ரெட் chili பவுடர் அப்புறம் கொஞ்சம் கொரியாண்டர் பவுடர் தேவையான உப்பு 2 பூண்டு பல்லை இது மாதிரி க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க நல்ல ஒரு फ्लेவர் கொடுக்கும் இது கூட கொஞ்சமா வந்து கசூரி மேத்தி சேக்கறேன் இந்த फ्लेவர் வந்து உங்களுக்கு பிடிக்கலனா இதுக்கு பதிலா வந்து கொத்தமல்லி தழை கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாத்தையும் நல்லா mix பண்ணி சப்பாத்தி மாவு அளவுக்கு வந்து இத பிசைஞ்சு எடுத்துக்கணும் இதுல வந்து நான் தண்ணியே ஆட் பண்ணல தண்ணி ஆட் பண்ணாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா வந்து டோ வந்து நமக்கு நல்லா கிடைக்கும் தேவைப்பட்டா வந்து அரிசி மாவு மைதா கார்ன்ஃப்ளோர் எல்லாம் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணி கையில் ஒட்டாத அளவுக்கு இது மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க அப்புறம் ஃப்ரை பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து பிரெட் க்ரம்ஸ் எடுத்திருக்கேன் கொஞ்சம் வந்து கோதுமை எடுத்திருக்கேன் அப்புறம் கொஞ்சம் மைதா எடுத்திருக்கேன் மாவு பிசைஞ்சதுக்கு அப்புறமா ஊற வைக்கக்கூடாது இல்லைனா வந்து ரொம்ப ஸ்டிக்கி ஆகிடும் இந்த மைதாவில் கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா தண்ணியாக வந்து கலக்கி எடுத்துக்கலாம் நல்லா கட்டி இல்லாமல் இது மாதிரி தண்ணியாக கலந்து எடுத்துக்கோங்க அப்புறம் வந்து உள்ளே ஸ்டஃப் பண்ணதுக்காக மொசரெல்லா சீஸ் வந்து நான் எடுத்திருக்கேன் இப்போ கையில் வந்து நல்லா ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம பண்ணதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் கொஞ்சமாக வந்து மாவு எடுத்து இதை மாதிரி நம்ம கையிலே வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் தின்னாக இல்லாமல் கொஞ்சம் வந்து திக்காக வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும் அதுக்கப்புறமா நடுவில் வந்து நம்ம திருவி வச்ச சீஸை வந்து ஸ்டஃப் பண்ணிக்கணும் சீஸை வந்து இது மாதிரி துருவி வைக்கிறது கஷ்டமாக இருந்துச்சுன்னா வந்து நம்ம கட் பண்ணி நீட்டாக கட் பண்ணிவிட்டு கூட நடுவில் வந்து ஸ்டஃப் பண்ணலாம் அது வந்து இன்னுமே ஈஸியாக இருக்கும் இப்போ ஸ்டஃப் பண்ணதுக்கப்புறமா இதை வந்து ஃபுல்லாக வந்து கவர் பண்ணணும் தேவைன்னா அப்பப்போ கொஞ்சம் ஆயில் நம்ம கையில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா வந்து இதை ரோல் பண்ணிக்கணும் அதுக்கப்புறமா கோதுமை மாவில் வந்து இதை மாதிரி பரட்டி எடுத்துக்கணும் இதுக்கு வந்து மைதா கூட நம்ம யூஸ் பண்ணலாம் மாவு வந்து ஓரளவுக்கு நல்லா ஒட்டினதுக்கப்புறமா இப்போ நம்ம கரைச்சி வச்ச மைதாவில் வந்து இதை நினச்சி எடுக்கணும் அதுக்கப்புறமா பிரெட் க்ரம்ஸில் வந்து நல்லா பரட்டி எடுக்கணும் இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு இப்போ நம்ம ஃப்ரை பண்ணிடலாம் ஃப்ரை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃப்ளேம் வந்து ரொம்ப அதிகமாக இல்லாமல் ஓரளவுக்கு மீடியம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு பொறிச்சு எடுக்கணும் நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு நல்லா இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணால் அந்த சீஸ் எல்லாம் வந்து வெளியில் வரத்துக்கு சான்ஸ் இருக்குது ஸோ அதுக்குள்ளே நம்ம வந்து எடுத்துடணும் அவ்வளோதான் இதே மாதிரி எல்லாத்தையுமே வந்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் கீழே வந்து எனக்கு கமெண்டில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்